டிஎம்கே ஃபைல்ஸ் டூ ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தேன். அதில் என்னென்னலாம் அண்ணாமலை அட்டகாசமாக இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வெற்றிகரமாக டிஎம்கேவை ஆட்சியவே கவிழ்த்த போகிறாரு போல், ஐயோ மக்களுக்காக இவ்வளவோ நல்லது செய்யக்கூடிய அண்ணாமலை இந்த விஷயத்தில் பின்னிட்டாருப்பா, ஐபிஎஸ்ங்கிறத நிரூபிச்சிட்டாருப்பா அப்படின்னு மக்கள்லாம் சொல்ல போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் ஒரு மூணு விஷயத்தை மையப்படுத்தி ஆளுநர்கிட்ட ஒரு பெரிய பொட்டி, இந்த பக்கம் பால் கனகராஜ், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நபர்கள்லாம் அப்படின்ட்டு இருக்காங்க, ஒரு பெரிய பொட்டி பொட்டி நிறையா ஃபைல் போல போச்சு, பின்னிட்டார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபைல்லாம் அப்படி கொடுக்குறாப்புல ஆளுநர் ஃபைல் அப்படி திறந்து பார்க்குறாரு. என்னையா அது வெறுமனை பேப்பராக மட்டும் இருக்குது, ஒரு ப்ரூஃப் எங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் இருக்குது உள்ளே இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொட்டியை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே மோடி, அது தப்பு, நரேந்திர மோடி தான் கிடையாது. உள்ளுக்குள்ளே பொட்டியை திறந்து பார்க்கும்போது ஒரு மூணு முக்கியமான ஒரு ஃபைல் இருக்குது. எங்கள் அப்பா குதிர்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளாக போய் மாட்டிக்கக்கூடாதே அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பாஜகவில். அந்த வகையில் மூணு முக்கியமான ஒரு விடயங்களை பற்றி பாஜக டிஎம்கே ஃபைல் அப்படின்னு ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அந்த மூணு முக்கியமான புகாரையுமே அதை யார்கிட்ட புகாராக கொடுத்துருக்கணும், ஆளுநர்கிட்ட கொடுத்தது சரியா, இல்லை இவங்க கொடுக்கக்கூடிய அந்த இத்தனை கோடி ரூபாய் அத்தனை கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத தோலை உரிச்சு தொங்க விட போகிறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். போக்குவரத்து துறையில் 1,755 கோடி ரூபாய் ஊழல் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி டேக்ஸும் கட்டாமல் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமனுக்கும் ஆதரவாக அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் ஆதரவாக சில விஷயங்களை முன்னிலைப்படுத்தி டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இந்த போக்குவரத்து துறையில் 1,755 கோடி ரூபாய்க்கு எப்படி ஊழல் நடந்திருக்குன்னு அண்ணாமலை ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னா ரெஃப்ளெக்டிவ் டேப் அண்டு ரியர் மார்க்கிங் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போக்குவரத்து துறையில் வாங்குவாங்க, அந்த பொருளை வாங்கினதில் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. அதுக்கு சில போலியான நிறுவனங்கள்கிட்ட இவங்க வாங்கியிருக்கதா அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறார். நீங்கள் இவங்க வாங்கக்கூடிய நிறுவனங்கள் போலியானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு ஆளுநர்கிட்ட போய் அண்ணாமலை எதுக்கு அழுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியவே இல்லை. இன்னொரு விஷயம், அவர் வரிசையாக வந்து இந்தந்த கம்பெனிலலாம் இவங்க இந்தந்த பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதன் மூலிமா ஏற்பட்ட நட்டத்தை அவரையே வரிசைப்படுத்தியிருக்கார். தமிழக அரசுக்கு இதன் மூலிமா நட்டம் ஏற்படுது அப்படின்னும், மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது அப்படின்னும், அண்ணாமலை அக்கறைப்படுறதுங்கிறது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அவர் கொடுத்த லிஸ்ட்டில் சிலது விடுபட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இவ்வளோ கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு, அதே நேரத்தில் ஃபிட்டிங் சார்ஜும் ஒன்று இருக்குது, ஆள்கூலின்னு ஒன்று இருக்குது, பனிமனையில் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்குது. இதையெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் வெறுமனை மீதி இருக்கக்கூடிய செலவுகளை மட்டும் வரிசைப்படுத்தி மீதி இருக்கக்கூடிய அந்த லாபம்லாம் எங்கே போச்சு, மீதி இருக்கக்கூடிய அந்த 5 நிறுவனங்கள் வந்து போலியான நிறுவனங்கள்னு இவர் அடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் டைரெக்டாக ஆளுநர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆளுநர் அது என்னன்னு பார்த்தியோ இதெல்லாம் என்டையா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போது ஒரு விஷயம், இப்போ நம்ம ஏரியாவில் ஒரு குழாயில் தண்ணி வரலன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, கார்ப்பரேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போது அவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அடுத்த அந்த ஏரியாவுக்குன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் யாராவது வந்தாங்கனாலோ இல்லை எம்எல்ஏக்கள் யாராவது வந்தாங்கனாலோ, ஐயா இந்த மாதிரி நாங்கள் பல நாளாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கோம், அம்மா எதுவும் நடக்க மாட்டேங்குது, இந்த ஏரியாவில் அந்த பிரச்சனை இருக்குங்கயா, இது உங்கள் தொகுதிக்கு உட்பட்டது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போது இவர் அரசியல்வாதியாக இருக்கிறதுனால இவர் சம்மந்தப்பட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ சம்மந்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையிலையோ இவர் போய் புகார் கொடுக்க மாட்டாராம், டைரெக்டாக கொண்டு போய் ஆளுநர்கிட்ட தான் அப்பீலாக வாராம். பொட்டியை திறந்து பார்த்தா மோடி உள்ளே இருக்காரான்னு பார்த்தா அவர் போயிட்டார் குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும். நாடாளுமன்றத்தில் போய் வந்து திறந்து பார்க்க வேண்டிய அந்த பெட்டியை நாடாளுமன்றத்தில் போய் பார்த்தாலும் பொட்டியை திறந்து பார்த்தா அங்கேயும் மோடி இல்லை, அவர் எங்கே போட்டார்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிட்டார். எப்படியே ஒவ்வொரு மாநில வாரியாக வந்து பேச போயிட்டார். ஆனால் ஒவ்வொரு மாநிலமும் அவர் போயிட்டு வரக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் பஞ்சாயத்தாக தான் இருக்குது. குஜராத்தில் மழை பெய்துங்கிறாங்க, ஆனால் குஜராத்தில் போய் நலத்திட்டங்களை திறந்து வைக்கிறாங்க. தண்ணி போகிறதுக்கு வழி விடுங்கய்யா, தண்ணி போகிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்கய்யா அப்படின்னு கேட்டால் டெல்லியில் இருக்கக்கூடிய யமுனை நதி பூரா உள்ளுக்குள்ளே வந்து ஊரை பூரா நாசமாக்கிடுச்சு, உச்சநீதிமன்றத்திலேருந்து எல்லா இடங்கள்லையும் தண்ணி.
இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இல்லாமல் எதை திறந்து வைக்க போகிறாரு மோடி அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டில் எதை திறந்து வச்சிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொட்டி. அந்த காலத்தில் நம்மெல்லாம் வச்சுருப்போம்ல அந்த ஒரு பெரிய லாக்கர் பொட்டி, வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டி எப்படி திறக்கும் போதே ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு வரும் ஃபைன் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு பொட்டியை வந்து, பழைய பொட்டியை கொண்டு வந்து கொடுத்துருக்காப்புல, இவ்வளோ பெரிய பொட்டி. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஐடியாலாம் அண்ணாமலைக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. செம்ம காமெடியாக இருந்தது அந்த பொட்டியோட அந்த இமேஜ்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஃபைல்ஸாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். அதெல்லாம் வச்சு ஆளுநரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. சரி, இப்போது அண்ணாமலை இந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. சிவசங்கர் அவர்களுடைய பிஏ, எஸ் எஸ் சிவசங்கர் அவருடைய பிஏ வந்து பார்த்திங்கன்னா லூயி கதிரவன், அவருடைய ஆடியோவையும் இணைச்சிருக்காரு. அண்ணாமலை அவர் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஏஐ தொழில்நுட்பத்தோடு சிறப்பாக செயல்படுவார் அப்படிங்கிறது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஆடியோவிலேருந்து வெளியில் வரும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். அப்படி இருக்கும்போது சாதாரண ஒரு பிஏ, எஸ் எஸ் சிவசங்கருடைய பிஏ வந்து அவர் பேசுகிறதே சரியாகவே அந்த ஆடியோவில் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணுறீங்க, ரெக்கார்ட் பண்ணுறீங்க, பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பண்ண வேணாமா ரெக்கார்டு, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் அடுத்த தடவை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் கோரிக்கையாக முன்வைக்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, அது நம்புகிற மாதிரியே இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறாரு, இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமா இதை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து எல்லாருமே எல்லாத்தையும் பேசுகிறது தான், இது ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் ஆளுநர்கிட்ட கொடுத்து ஆளுநர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அண்ணாமலை ஆளுநருக்கு அவரே சொல்லிட்டாரு, எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு ஆளுநரே பதிவு பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அண்ணாமலைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ரெண்டாவது, அரசு பேருந்துகளில் விளம்பரம் பண்ணியிருக்காங்க அவங்க ரோஸ் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது. எஸ் எஸ் சிவசங்கருடைய மனைவியே வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இதற்கெல்லாம் கைமாறாக தான் வந்து அரசு விளம்பரங்கள் வந்து பஸ்ஸில் ஒட்டப்படுது. மொத காரியம், அரசு விளம்பரங்கள், அதாவது அரசு பஸ்ஸில் வந்து விளம்பரங்கள் பண்ணுறாங்கன்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போது ஒரு அஞ்சு கஞ்சோ அந்த மாதிரியான சில அடிகள் கணக்கில் வந்து பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வைக்கிறாங்கன்னா ஒரு அதுக்கு ஒரு டெண்டர் விடுவாங்க. அந்த டெண்டரை சில தனியார் நிறுவனங்கள் எடுத்து நடத்துவாங்க, இல்லை ப்ரைவேட் நிறுவனங்களை எடுத்து நடத்தும் போது அதுக்கான சார்ஜஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கஞ்சு அப்படின்னு இருக்கும், அதுக்கு ஒரு 3000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது விசாரித்தது வரைக்கும் அந்த மாதிரி வந்து விளம்பரங்கள் வந்து கொடுக்கறது வழக்கம். அது கொடுக்கறது எல்லாமே டெண்டர் அடிப்படையிலையும் அந்த டெண்டரை பார்க்கக்கூடிய தனியார் நிறுவனங்களும் தான் எடுத்துப்பாங்க. இப்படித்தான் அது மூலிமா அரசுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெண்டர் விடும்போது கிடைக்கக்கூடிய லாபங்கள் தான். அப்போ டெண்டர் விடுறதோட அரசுக்கு வந்து அந்த வேலை முடிஞ்சிருது. அப்போ அந்த டெண்டரை எடுத்து அதில் விளம்பரம் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அது யாருனாலும் விளம்பரம் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது எஸ் எஸ் சிவசங்கருடைய மனைவி ரோஸ் ஃபெர்டிலிட்டி மட்டும்தான் வந்து அதில் விளம்பரம் பண்ணுறதா வந்து இலவசமாக விளம்பரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கூற்று அப்படிங்கிறது, அதுவும் தனியார் நிறுவனங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதனால் அரசுக்கு எந்த விதமான நட்டமும் கிடையாது, லாபமும் கிடையாது. இதை எதுக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்து சிவசங்கர் அவர்களுடைய பேரை வந்து பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. சிவசங்கர் அவர்களுடைய பதவியை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரா போக்குவரத்து துறையிலிருந்து அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அண்ணாமலையினுடைய ஆசையை மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட நம்மளும் சொல்லிடலாம். இன்னொரு புறம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாராமவுண்டு அடுத்த புகார், பாராமவுண்டு பெஸ்டிசைட்ஸ் லிமிட்டெட் அப்படிங்கிறது மீரட் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவங்க வந்து என்னென்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலிமா பூச்சிக்கொல்லி மருந்து விநியோகத்துக்கான ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அந்த நிறுவனங்கள் எல்லாமே போலியானது அப்படின்னு, 5 நிறுவனங்கள் போலியானது அப்படின்னு அண்ணாமலை ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. நல்லா ஒரு விஷயம் கவனித்து பாருங்கள், 2022 டிசம்பர் மாதம் தமிழக அரசு பூச்சிக்கொல்லிக்கே தடை விதித்தது. 6 பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு தடை விதித்தது. குறிப்பாக வந்து பூச்சிக்கொல்லினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிஞ்சு அதன் மூலிமா வந்து ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறதுனால தமிழக அரசு பூச்சிக்கொல்லி மருந்துக்கு விரோதமாக செயல்படுகிறது அப்படின்னு விவசாயிகளே சொல்லியிருந்தாங்க. இது இந்த செய்தி அண்ணாமலை படித்து பார்த்தாரா என்னன்னு தெரில. ஆனால் தனக்கு யாரோ ஒரு கொடுத்த ஒரு துண்டுச்சீட்டை எடுத்துகிட்டு போய் ஆளுநருடைய நேரத்தை அண்ணாமலை வீணாக்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு தடை விதிக்கக்கூடிய அரசை, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, பூச்சிக்கொல்லி மருந்துக்கே வந்து இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அவந்த அனுமதி கொடுத்ததில் முதலீடு ஊழல் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார். மொத்தம் எனக்கு தெரிஞ்ச 600 கோடி ரூபாய் இதில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். ஆனால் அதுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஆதாரங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து
அது என்னப்பா அது அண்ணாமலை சரியாக ஆதாரங்களை திரட்டலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிவாகுது. ஏன் அப்படின்னா அவர் கட்டம் கட்டுறாரு, இந்த பக்கம் அம்புக்குறி போடுறாரு, அது மட்டும் இருக்கே தவிர இதோட பெரிய ஒரு குடும்பம் இருக்குது. அடுத்து அவர் தகவல் அறிவு உரிமை சட்டத்திலலாம் இதுக்கான பதில்களை கேட்டிருக்காரு போல். ஆனால் அவங்க எல்லாமே இதற்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் இதற்கு பதில் இல்லை அப்படின்னே போட்டு அனுப்பிச்சிருக்காங்க போல். எந்த பதிலுமே சொல்ல முடியலை. ஏன்னா இவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு பெட்டிஷன் ஒன்று நம்ம போடுறோம் அப்படின்னா அது சரியான காரணங்களை கரெக்டாக வந்து நம்ம சொன்னோம்னா தான் அவங்க பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழே இவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கான கேள்விகளாக இருக்குது. ஒரு நகைப்புக்குரிய கேள்வியாக இருக்கிறதுனால இந்த கேள்விக்கு பதில் இல்லை அப்படின்னே போட்டு அனுப்பியிருக்காங்க. இது மாதிரி நிறையா தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்கும்போது இதற்கு பதில் சொல்ல இயலாது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு அண்ணாமலைக்கு பதிலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் பதிவு செய்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 168 நாள் நடைபயணம் போகக்கூடிய அண்ணாமலை 1700 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ண போகிறேன், எனக்கு வந்து 234 தொகுதிகளையும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் டிஎம்கே files2 அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட, ஏற்கனவே டிஎம்கே files1 சொல்லிட்டு வெளியிட்டார், அதுவும் ஒன்றும் உருப்படியாக இருக்கிற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் டிஎம்கே files2 சொல்லிட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டு போய் ஆளுநர் வந்து வேலை இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்ட ஆளுநருக்கு வேலை கொடுக்குறேங்கிற பேரில் உட்காந்து இதெல்லாம் படிங்க அப்படின்னு ஃபைலை திருப்பி பார்க்குறாரு. ஒரு பேப்பர்லையும் ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு தன்னை அவமானப்படுத்தி விட்டாரே அண்ணாமலை அப்படின்னு வெளியிலையும் சொல்ல முடியாத ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளுநர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்படி போயிட்டுருக்கு நாட்டோட நிலைமை. மூணாவதாக பெரிய ஒரு குண்டு ஒன்று தூக்கி போட்டிருக்காரு, அதுதான் தியாகராஜர் அவர்களுடைய குடும்பம். தியாகராஜர் அவர்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது ஊர் முழுவதும் பேசப்பட்ட ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தின் மீது பழி சுமத்துவதற்கான முயற்சியையும் அவங்க டிஎம்கே காரங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவங்கள பழிவாங்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே தொடர்ந்து அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டும் வெளியாயிருக்கு. என்னென்னா 3000 கோடி ரூபாய் ஊழல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டில், அதுவும் இந்த எல்காட் அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலிமா. எல்நெட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து எல்நெட் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கப்படும் போது ஒரு 10 ரூபாய் முதலீட்டில் தான் தியாகராஜர் அவர்கள் 10 லட்சம் ரூபாய்க்கான பங்குகளை வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 10 லட்சம் ரூபாய் பங்குகள் வந்து நாளடைவில் அது என்ன ஆகுது அப்படின்னா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து மதிப்பாக மாறுது அப்படிங்கிறது புகார். ரெண்டாவது 3000 கோடி ரூபாய் நிலம் மதிப்பீடு, ஒரு நிலத்துக்கான மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சுட்டி காட்டக்கூடிய நிலத்தினுடைய மதிப்பீடு அப்படிங்கிறது எப்படி தனியார் நிறுவனத்துக்கு மாறினது. அதே நேரத்தில் தியாகராஜ செட்டியாருடைய குடும்பத்தையும் அவருடைய மனைவி உண்ணாமலை அவங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இவர் வந்து ஊழல் பட்டியலாக வந்து அரசுக்கு சப்மிட் பண்ணுறார். இவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தில் நான் உடன்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த நிறுவனங்கள் வந்து ப்ரைவேட் செஷனாக மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது எல்காட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய துணை நிறுவனம் தான் இந்த இடிஎல் அப்படிங்கிறது. இந்த இடிஎல் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய எல்நெட் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு பங்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் பங்குகளோட 10 லட்சம் ரூபாய்க்கு அவர் வாங்குறார். அதுக்கப்புறம் அந்த எல்நெட் டெக்னாலஜி 1990 அப்புறம் உருவாகி 2004 10 கோடியிலிருந்து 24 கோடியாகவும் அதுக்கப்புறம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 1200 கோடி ரூபாய் அளவுக்கு உயருது அப்படின்னு அண்ணாமலை கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த இடிஎல்ங்கிற பவர் சர்வீஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்படுது. என்ன அப்படின்னா IG3 இன்ஃப்ரா லிமிடெட். ஒரு நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்தினுடைய பெயரை மாற்றுவதனால மட்டுமே அதனுடைய பங்குகள் எல்லாமே பொய்யாய் போய்விடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அது ஒரு அரசு நிறுவனம் எப்படி பிரைவேட் நிறுவனமாக மாறுச்சு. குறிப்பாக 2006 2011 வரைக்கும் தொழில்துறை அமைச்சராக இருந்த MK Stalin அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. அதுவும் குறிப்பாக 3000 கோடி ரூபாய் நிலம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனது அப்படிங்கிறது, அவங்களுக்கு அவங்களுடைய பெயருக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிறதுலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புகார் தெரிவிக்கிறார். இந்த புகாரில் மட்டும் நமக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அதை விசாரிக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் மீதி அடுக்கி இருக்கக்கூடிய இந்த 2 புகார்கள் போக்குவரத்து துறையிலையும் சரி, இந்த பாராமவுண்டு பெஸ்டிசைட்ஸ் லிமிட்டெட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துலேயும் வச்சிருக்கக்கூடிய புகாருக்கு எந்த விதமான ஆதாரங்களுமே அண்ணாமலைகிட்ட இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆளுநர் அவர்களுடைய நேரத்தையும் தமிழக மக்கள் அவர்களுடைய நேரத்தையும் வேஸ்ட் ஆக்கியிருக்கார் அண்ணாமலை அப்படிங்கிற புகாரையும் சொல்ல வேண்டியது இருக்குது.
எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ஒரு லஞ்சம் வாங்கிட்டு ஒரு அதிகாரிகள் வந்து அதற்கு சைன் போட்டு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் அதிகாரிகள் தான். அரசை அதுக்கு எப்படி குறை சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. ஆட்சியாளர்களை மாற்றணும் அப்படிங்கிறதும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் குறை சொல்லி அடுத்த ஆட்சி அதிகாரத்தையும் அதிகப்படியான அளவில் ஓட்டுகளை பாஜக பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அண்ணாமலையினுடைய நோக்கமாக இருக்கே தவிர, ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காகவும் அண்ணாமலை இதற்காக குரல் கொடுத்ததா எந்த ஒரு ஈவெண்ட்டையும் தமிழ்நாட்டில் பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது மணிப்பூர் நிகழ்வை பற்றி பேசும்போது டிஎம்கேவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட அந்த பேச்சு மணிப்பூரில் அப்படி ஒன்று நடந்ததா, அப்படி ஒன்று நடக்கிற மாதிரி இல்லையே, அப்படி ஒரு தப்பு நடந்ததா அப்படிங்கிறத அண்ணாமலை சரியாக உள்வாங்கி கொள்ளாமல் மு க ஸ்டாலின் அவர்களை குறை சொல்லிய நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்வு. அவர் மு க ஸ்டாலின் அவர்களை குறை சொல்கிறது இருக்கட்டும், மணிப்பூரில் அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான தோரணையில் பேசுகிறது தான் மோடி அவர்களுடைய கண்ணாடியில் காட்டக்கூடிய முகம் மாதிரி அண்ணாமலை தொடர்ந்து செயல்படுகிறார். அந்த பெட்டிக்குள்ளே மோடி இருக்காரா இல்லை ஈடி இருக்கா இல்லை ஃபைல்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. ஒட்டுமொத்தமாக டிஎம்கே ஃபைல்ஸை பற்றிய நம்முடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு வெத்து வேட்டு அப்படிங்கிறது தான், அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. அதனால் மக்கள் வந்து நிறையா வேலை இருக்குது, இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த அண்ணாமலை செய்யக்கூடிய பொய்களை வந்து அட்டகாசமாக வந்து அது பொய் தான் அப்படிங்கிறத பொறுமையாக உட்காந்து கேட்டதற்காக மக்களுக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரியான பொய் புரளிகளை பரப்பக்கூடிய அரசியல்வாதிகளிடமிருந்து நம்ம தான் தப்பிச்சுக்கணும். ஏன்னா வேறு யாரும் வந்து நம்மளை காப்பாற்ற முடியாது. எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை வந்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னாலே அதுக்கான உண்மை நிலவரங்கள் தெரிய வரும். ரெண்டாவது, இந்த மாதிரியான விஷயங்களில் புகார் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து காவல்துறை அணுகணும். லஞ்சம் ரிலேட்டடான பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது லஞ்ச ஒழிப்புத்துறை அணுகணும். அதை விட்டுட்டு ஆளுநர்கிட்ட போய் வந்து கொடுக்க முடியுது அப்படிங்கிறது தவறான ஒரு அணுகுமுறை தான். ஆளுநர் அவர்களுடைய நேரத்தை அண்ணாமலை வீணடித்து விட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல். ஏன்னா என் கையெழுத்து மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.